ஹைனன் பானா அந்த விபின் ஒரு அல்ட்ரா லெவல் கிளாசிக் கிரேட் அப்படின்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஜஸ்ட் 10 கிளாசிக் கிரேட்ல கிளேஷியர் எடுத்திருக்காரு. இந்த கிளேஷியர் எடுக்கிறதுக்காக அவர் என்ன ட்ரிக் அப்ளை பண்ணியிருக்காரு, இதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பார்த்ததுக்கப்புறம் பிடிச்சினா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆக்சுவலாக இந்த கிரேட் ஓப்பனிங் நம்ம கூட ஷேர் பண்ணது லோகேஷ் அப்படின்றவங்க தான். அவங்களோட இன்வென்ட்ரியில் டோட்டலாக 10 கிளாசிக் கிரேட் தான் இருக்குது. கவனமாக கவனிப்போம் என்னென்ன ட்ரிக்கை யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேரக்டர் சூஸ் பண்ணியிருக்காரு, எந்த கேரக்டரை எக்யூப் பண்ண போகிறாரு. எனக்கு தெரிஞ்சு நம்ம விக்ட்ரங்கள் தான். ஓகே, நம்ம விக்ட்ரங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அடுத்து என்ன ட்ரிக்கை யூஸ் பண்ணியிருக்காரு நம்ம பார்க்கலாம். இன்வென்ட்ரி ஓப்பன் பண்ணி கன்னில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிளேஷியரை வந்து அன்னைக்கியூ பண்ணியிருக்காரு. ஸோ வேறு எதுவுமே வந்து பண்ணலாம். அண்ட் அதேமாதிரி வந்துட்டு விபிஎனை வந்து கனெக்ட் பண்ணலாம். ஏன் அப்படின்னா அந்த ஈவெண்ட்டோட பேனர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து லோடாகலாம். ஸோ அதனால் வந்துட்டு விபிஎனை வந்துட்டு அவர் கனெக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து கிளாசிக் கிரேட் ஓப்பன் பண்ணியிருக்காரு. கிளேஷியரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓகே 3 டைம் வந்துட்டு டேப் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா டேரெக்டாக 10 டைம் ஓப்பன் பண்ணியிருக்காரு. ஸோ பார்ப்போம் எயிட் ட்ராப் வருது எத்தனாவதுல வந்து கிளேஷியர் கிடச்சிருக்கு அப்படின்ட்டு. ஆக்சுவலாக ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா 2 டைம் அவருக்கு ஃப்ரீயாகவே கிளேஷியர் கிடச்சிருக்கு. ஸோ ஓகே ஸ்டிக்கர் ஓகே வேற லெவலு ப்ரோ. 10 கிரேட்டில் வந்துட்டு கிளேஷியர் அவர் ஜஸ்ட் அப்ளை பண்ண ட்ரிக் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெக்டர் எக்யூப் பண்ணியிருக்காரு. அண்ட் கிளேஷியரில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 2 டைம் டேப் பண்ணியிருக்காரு. டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து 10 டைம் ஓப்பன் பண்ணியிருக்காரு. அண்ட் அதேமாதிரி வந்துட்டு கையில் இருந்த கிளேஷியரை அன்னக்யூ பண்ணியிருக்காரு. ஸோ இவ்வளோ யூஸ் பண்ணோடனே கிளேஷியர் கிடைக்குதான் இந்த பெஸ்ட்டு ப்ரோ. இதே மாதிரி இன்னும் ஒரு 5 டைம் உங்களுக்கு ஃப்ரீயாக கிளேஷியர் கிடச்சி கிளேஷியர் அப்படியே லெவல் மேக்ஸ் வந்து பண்ணிக்கோங்க. இதே ட்ரிக்கை நம்ம அப்ளை பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஃபஸ்ட் வந்துட்டு என்ன பண்ணியிருந்தாரு, இன்வென்ட்ரி ஓப்பன் பண்ணார். எவ்வளோ கிளாசிக் கிரேட் இருக்குன்னு காமிச்சிருந்தாரு. ஓகே நம்மள்ட்ட 21 கிளாசிக் கிரேட் இருக்குது. அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒர்க் ஷாப் ஓப்பன் பண்ணார். கேரக்டர் சூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு விக்டரை வந்து எக்யூப் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே எங்கள் விக்டரங்கள், ஓகே விக்டரை வந்துட்டு எக்யூப் பண்ணிட்டோம். ஸோ க்ளோஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வந்துட்டு இன்வென்ட்ரி ஓப்பன் பண்ணார், கன்னை செலக்ட் பண்ணார். அதுக்கப்புறம் வந்துட்டு ஏஆரில் கிளேஷியர் வந்துட்டு அன்னைக்கியூ பண்ணியிருந்தார். ஸோ இவ்வளோ ட்ரிக் தான் வந்துட்டு அப்ளை பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் வந்துட்டு விபிஎன் எதுவுமே வந்து யூஸ் பண்ணலாம். அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேனர் எதுவும் லோட் ஆகலாம். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து விபிஎன் போடனாலும் பேனர் எதுவும் ஓப்பன் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் டைரெக்டாக க்ரியேட் ஓப்பன் பண்ணார், கிளாசிக்கில் கிளிக் பண்ணார். கிளேஷியர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டோட்டலாக 3 டைம், 1, 2, 3 டைம் டேப் பண்ணார். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 10 டைமும் ஓப்பன் பண்ணார். நமக்கும் கிளேஷியர் கிடைக்கணும், அதே தான் அவர் என்ன பண்ணாரோ அதே தான் நம்மளும் வந்து ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ நமக்கும் இப்போ கிளேஷியர் கிடச்சிது அப்படின்னா நாளையிலேருந்து எல்லோருமே எந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணுங்கள் சரியா? என்ன ப்ரோ டேய் ப்ரோ இதெல்லாம் ஒர்க் ஆகலை ப்ரோ. என்னடா அவருக்கு மட்டும் வந்துட்டு கிளேஷியர் கொடுத்தீங்க, எனக்கு எதுவுமே வந்து கொடுக்கலாம். ஸோ ஓகே இன்னும் வந்து ஒரு 10 கூப்பன் இருக்கலாம், அதையும் ட்ரை பண்ணி பார்ப்போமே. ஸ்கிப்பு அவரும் ஸ்கிப் பண்ணல, நானும் ஸ்கிப் பண்ணல. என்ன ப்ரோ கசாப்பு கடை இது, நமக்கு கிளேஷியர் வந்துட்டு கசாப்பு கடை தான். எப்படியோ சீசன் 3 ஏதோ வந்து கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு வாட்டி ஃப்ரீயாக. அதுக்கப்புறம் வாய்ப்பு இல்லை ராஜா அப்படின்னு நின்றுட்டாங்க. ஸோ அது அவரோட லக்கு. ஸோ அதேமாதிரி வந்துட்டு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க ப்ரோ எப்படி வந்துட்டு கிளேஷியர் வந்து எடுக்கிறது, இதுக்கு ஏதாவது ட்ரிக் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு. ஸோ நண்பா வந்து அப்படி ஏதாவது ஒரு ட்ரிக் இருந்துச்சு அப்படின்னா இப்போ மேக்ஸிமம் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா கிளேஷியர் இருந்திருக்கும். ஸோ எந்த ஒரு ட்ரிக்குமே வந்து கிடையாது, அது ஒவ்வொருத்தவங்களோட லக்கை டிபெண்ட் பண்ணி. ஸோ அவங்களுக்கு கிடைக்குது, சில பேருக்கு கிடைக்குது, சில பேருக்கு கிடைக்கல, அவ்வளோதான். மற்றபடி ட்ரிக் எதுவுமே வந்து கிடையாது. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ பிடிச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. அண்ட் இதேமாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் பட்டன் நம்பர் ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.